வணக்கம் சார். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் டீசல் பேசஞ்சர் வேரியண்ட், டீசல் வெஹிக்கிள், 599 சிசி, லாங் டிரைவ் போகலாம். சிங்கிள் ஒரே டேயில் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம், எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. நம்மளது வந்து சென்சார்லெஸ் கியர் பாக்ஸ், கியர் பாக்ஸில் சென்சார்லாம் எதுவும் கிடையாது, நார்மல் இன்ஜின்ஸ் மட்டும்தான் சென்சார்ஸ் வரும், பெருசாக எந்த இஷ்யூஸும் இஷ்யூ வராது. அதே மாதிரி இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸும் 4 வருஷம் வாரண்டி, அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் நம்ம வண்டியில் மட்டும்தான். வண்டி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் கேபின்ஸில் ஃப்ரீயாக டிரைவர் கம்ஃபர்ட் ஈஸியாக இருக்கும், முட்டி இடிக்காது. மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் முட்டி இடிக்கும், நம்மளுக்கு ஃப்ரீயாக கம்ஃபர்ட்டாக ஓட்டலாம். அதே மாதிரி பேசஞ்சர் கேபின்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்பேஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும், ஃப்ரண்ட்டு மேட்டும் வரும், சென்டர் மேட்டும் வரும், பேக் மேட்டும் வரும். அதே மாதிரி ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீட் வேகத்தில் போகலாம். மூணு டேஷ்போர்ட் அந்த கிளஸ்டர்ஸில் செய்யப்பட்டிருக்கும் யூனிட் இருக்கும், ஸ்பீடு 60 கிலோமீட்டர்ஸில் போகலாம். அதே மாதிரி டீசல் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 27-30 கிலோமீட்டர் வரைக்கும் பர் லிட்டரோட கன்செஷன் கொடுக்கும். ஸ்பீட் 60 ஃபாஸ்ட்டில் போனாலும் எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. இது வாட்டர் கூல்ட் இன்ஜின்னால லாங் டிரைவ், சிங்கிள் டிரைவ்லே வண்டி எடுத்து வண்டி ஆஃப் பண்ணாமே கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டினா எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. இந்த வேரியண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18 கேஜியால் செய்யப்பட்ட வேரியண்ட்டு, நல்லா குவாலிட்டி ஃபினிஷிங் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி மற்ற பிராண்ட்ஸை விட மற்ற பிராண்டெல்லாம் 22 கேஜி 23 கேஜி இருக்கும், இது 18 கேஜியான தகரம், அதனால் நல்லா திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது ஒரு வண்டி ஏதாவது இதானால் கூட நமக்கு தகரம் எதுவும் தெரியாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹைட் எல்லாத்தோட வண்டி ஹைட் நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தி மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது. நீங்களே பார்க்கலாம் பின்னாடி வியூ பார்த்தீங்க அப்படின்னா லாங் சேசிஸ், பயங்கரமான நீட்டு சேசிஸாக இருக்கும், ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும், உட்காரவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜாஸ்தியாக இருக்கும். டோர் ரெண்டு சைடில் டோர் பேசஞ்சரோட சேஃப்டி கம்ஃபர்ட்டாக போட்டிருப்போம், நார்மல் ஓப்பன் பண்ணி ஏறலாம். உட்காரும்போது ஒரு ஈஸி கம்ஃபர்ட் இருக்கும், பின்னாடி போய் சாயறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி வைப்ரேஷன்ஸ் நம்ம வண்டியில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணுறது நம்ம வண்டியில் வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் உட்காந்து ஓட்டி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவோம். வாரண்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் வரும், டயர் பேட்டரிஸ் அது எல்லாமே ஓஇயோட இது மற்ற பிராண்ட் இதெல்லாம் வர்றது வந்து 1 வருஷம் வாரண்டி வரும். நம்மளுக்கு சர்வீஸ் ஒரு கரெக்டான மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் வாரண்டியில் மாற்றிக்கணும். இப்போ இது டவுன் பேமெண்ட் எவ்வளோ சார் இருக்குது? சார் இதுக்கு பேசஞ்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 60,000 கட்டினாவே போதும் சார். எந்த ஊராக இருந்தாலும் இப்போ பேசஞ்சர் வெஹிக்கிள் அது லோட் வெஹிக்கிளும் இதே வேரியண்ட்டுங்களா இல்லை அதில் வேரியஸ்? லோட் வெஹிக்கிளும் இதே வேரியண்ட்டே இருக்குது, ரெண்டு விதமான செக்மெண்ட்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது.